அன்பான பொதிகை நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த இல்லத்தின் செல்வத்தில் நம்ம வந்து ஃபின்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய இந்த செல்லப்பறவை பற்றி பார்த்துட்டு வரோம். நேற்று வந்து அதில் இனப்பெருக்கம் முறைகளை பற்றி பார்த்தோம். அதில் வந்து எப்படி வந்து அந்த இனப்பெருக்கம் செய்யக்கூடிய டயத்தில் அந்த தாய்க்கு நம்ம என்னென்ன உணவுகள் கொடுக்கணுங்கிறத பற்றியும் பார்த்தோம். வந்து அந்த தாய் வந்து அந்த குஞ்சுகளுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அதை வந்து நல்லா காப்பாற்றி கொண்டு வந்துச்சுன்னா, அந்த இளம் குஞ்சுகள் கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கழித்து அது வந்து அந்த கூண்டுலேருந்து வெளியே வரும். இது நெஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். 30th day வந்து அது நெஸ்ட் அவுட் ஆகிடும், வெளியில் வரும். வெளியில் வந்து அந்த கூண்டை வந்து சுற்றுமுற்றும் ஆராயும், ஆராய்ஞ்சு பார்க்கும். சில சமயங்களில் என்ன ஆகுனா தாய்ப்பால் திருப்பி அதை தூக்கி கொண்டு போய் கூண்டுக்குள்ளே வச்சிடும். இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இளம் குஞ்சுகள் வெளியில் வந்து அந்த தாய்க்கு வச்சிருக்கக்கூடிய உணவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிக்கும். அது 45 நாள் தானாக உணவு எடுக்கும். அப்படி தானாக உணவு எடுக்கிற சமயத்தில் உடனே அந்த பறவை அந்த இளங்குஞ்சுகளை அந்த தாய்கிட்டேருந்து பிரிச்சிடணும். இல்லைனா என்னாகும்னா, சில சமயங்களில் அந்த தாய் பறவைகள் வந்து உடனே அந்த குஞ்சுகள் எப்போ அந்த நெஸ்ட்லேருந்து வெளில வந்துச்சோ வந்த உடனே திருப்பி போய் அது வந்து அந்த கூண்டில் போய் முட்டையை வைக்கும். ஆண் பெண் சேர்ந்து அந்த முட்டையை வச்சு அடைக்காக்க ஆரம்பிக்கிற டயத்தில் பெண் பறவை இந்த இளங்குஞ்சுகள் உள்ளே போயிட்டு அந்த முட்டைகளை வெளியே தள்ளி விட்டுரும், இல்லைனா முட்டையை உடைச்சிரும். அது மாதிரிலாம் ஆகிடும். அதனால் இதை தடுக்கிறதுக்காக அந்த இளங்குஞ்சுகளை உடனே அது எப்போ தானாகவே தனியை சாப்பிட ஆரம்பிக்கிறது அப்போ உடனே பிரித்து எடுத்து தனியாக ஒரு கூண்டில் வச்சிடணும். இப்படி வச்சு அதை தனியாக நம்ம அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே கொடுத்துட்டு வரலாம். கொடுக்கறது மூலம் அந்த இளங்குஞ்சுகளை வந்து நம்ம நல்ல அளவுக்கு பராமரிக்கலாம். அடுத்த தாய் பார்த்திங்கன்னா, இது உடனே முட்டை வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே அந்த கூண்டில் இருக்கக்கூடிய பழைய இதில் முட்டை வைத்து குஞ்சு பிடித்த அந்த பழைய முட்டை ஓடுகள் அந்த கூண்டுக்குள்ளே சில அதோடைய இறக்கைகள் சருகுகள் இது மாதிரிலாம் உள்ளே போட்டு வச்சுருக்கோம். அதை எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நெஸ்ட் பாக்ஸை திருப்பி நம்ம வச்சிடணும். அடுத்தது இந்த மாதிரி பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஃபின்ச்சஸில் ஒரு வருஷத்தில் கண்டினியூஸாக மேட்டிங் பண்ணோம்னா ஆறு முறை அது வந்து கண்டினியூஸாக அதை முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். ஆனால் அந்த மாதிரி அலோவ் பண்ணோம்னா இதோட வாழ்நாள் குறைஞ்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து அதிகமான அளவுக்கு இந்த இதை வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடாது. ஒரு வருடத்துக்கு 4 முறைக்கு மேலே பண்ணுறது நல்லது கிடையாது. அதை மனசில் வச்சு அதுக்கேற்றபடி நம்ம பண்ணோம். அந்த டயத்தில் ஒன்று நம்ம வந்து ஆண் பறவையை பிரிச்சிடலாம், இல்லை அந்த நெஸ்ட் பாக்ஸ் எடுத்து நம்ம கழுவி வெளியே காய வச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து இந்த இளங்குஞ்சுகளை தாய்கிட்டேருந்து பிரித்து எடுத்துட்டோம்னா ஒரு 10-15 நாள் கழித்து திருப்பி கொண்டாந்து அந்த நெஸ்ட் பாக்ஸ் வச்சோம்னா மறுபடியும் அது இரண்டும் இனச்சேர்க்கை செஞ்சு அதுலேருந்து முட்டை வச்சு திருப்பி அடுத்த இது வரும். இதை வந்து கிளட்ச் சைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு டைம் முட்டையிட்டு அடுத்த டைம் முட்டையிடுற அந்த கால அளவை வந்து இங்கிலீஷில் கிளட்ச் சைஸ் சொல்லுவோம். அதான் முட்டையிடும் காலம், முட்டைக்கு இடைப்பட்ட காலம்னு. இந்த காலம் வந்து குறைவாக இருக்கணும். அதாவது அதிகமான அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட 6 முறை அதை வந்து ஒரு இடத்துக்கு எடுத்தால் கண்டிப்பாக அதோட உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால் இந்த ஃபின்ச்சஸோட வாழ்நாளே பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த ஃபின்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருந்தோம்னா ஒரு 6 வருடங்கள்லேருந்து 7 வருடங்களும் உயிரோடு இருக்கக்கூடியது. ஒரு ரெக்கார்ட் சொல்லுது, ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, ஒரு வீட்டில் வச்சுருந்த ஃபின்ச்சஸ் வந்து 12.5 வருஷம் வரலையும் உயிரோடு இருந்தது தான். அந்த அளவுக்கு அவங்க நல்லா பராமரிச்சோம்னா இது அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரலாம். அதனால் இந்த கிளட்ச் சைஸ் வந்து நம்ம குறைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வருஷத்துக்கு 4 முறை தான் அதை வந்து இனப்பெருக்கம் செய்யணும்.